Bharat Institute of Higher Education and Research. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me! ரொம்ப ஹார்ட்டா இருக்கு திவாகர் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. இந்த திவாகர் தான் பிக் பாஸ் குள்ள என்ட்ரா போறாங்கன்னு திருப்பி மகேஷன் திருப்பு. விஜய் சேதுபதி சார் குடும்பம் உங்களையும் காம்படிட்டரா காரணம் என்ன? மக்களோட செல்வாக்கு தானே உங்களுக்கு. இப்ப இங்க மக்களோட செல்வாக்கு என்ன? திவாகர் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நம்ம திவாகர் அப்படின்னா மதுரைக்கு போகாதேடி தமிழ்நாட்டு மன்மதனே வாராயின் போட்டிருந்தாரு. சிங்கத்தை நீங்க தோல்ல குத்திருப்பீங்க, தொப்பில போட்டிருப்பீங்க, ஓங்கி அடிச்ச ஒன்றரை வேட்டா. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நான் எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஹாய்ங்களோ அக்கா நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்ச கெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போதே தெரியும் அவர் ரொம்ப ஒரு புண்ணியான மனிதர் சொல்லலாம். சமீப காலமாக சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் சார்ந்து ட்ரோல் போயிட்டுருந்தா கூட இப்போ சமீப காலமாக ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தொடர்ந்து போயிட்டுருக்கு, தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எஸ் திவாகர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் பிரதர். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மூணு கழிச்சு சந்திக்கிறோம். கண்டிப்பா பிரதர், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. முதல் விஷயம், நீங்க ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஆக்டிங் எல்லாம் தாண்டி இப்போ சமீப காலமா ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து, சிவகார்த்தியின் வந்து விஜய் சார் வந்து அரசியல் போயிட்டாரு, அஜித் சார் வந்து கார் ரேஸ் போயிட்டாரு, அடுத்த இடத்த அப்படின்னும் போது ஏன் அந்த டைலாக் வந்து சொன்னீங்க? நம்ம ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூல யதார்த்தமா சொன்னது, மக்கள் வந்து ஒரு இன்டர்வியூ விடாம நம்மளை வாட்ச் பண்றாங்கம்மா. நேச்சுரலாக பப்ளிசிட்டி கிடைக்குது பாருங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ரசிச்சு ரசிச்சு எடுத்து எடுத்து போடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரோல் தான் நாளைக்கு உண்மையாகுது. ரஜினிகாந்த் சாரே டக்குன்னு ஒரு பொசிஷனில் வந்து சூப்பர் ஸ்டார் பிடிக்கலாமா? ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ராக்டராக இருந்திருக்காரு, அப்படி தூக்கி பண்ணுவாராம் பேனாவை, சிகரெட் அப்படி தூக்கி பண்ணுவாராம், அதெல்லாம் பார்த்து பொண்ணுங்கள்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? எங்கள் அம்மா அப்பா சொன்னது அப்படியே ட்ரோல் ஆகி தான் எல்லோரும் வளர்ந்தவங்க. ஸோ நம்ம ட்ரோல் ஆகி வர்றதும் அதோட ஒரு வளர்ச்சி பாதை தான்மா. ஓகே, இப்போ தொடர்ந்து இந்த வளர்ச்சியெல்லாம் தாண்டி 150 இன்டர்வியூஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்ற போது இந்த பாதை எதை நோக்கி போயிட்டுருக்கு? அது ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்குமா? அது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ஏன்னா மக்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரசிக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. மக்கள் யாரை ரசிக்கிறாங்களோ அவங்களோட படம் தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. நீங்கள் சொன்னாப்பில் இப்போ சிவகார்த்திகேயன் சாரோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ, விஜய் சார் இது ஃபீல்டை ஓட்டிட்டு போயிட்டாரு. இப்போ புதுசாக வந்து ஒரு கலைஞரை பார்க்கறதுக்கு மக்கள் ஆசைப்படுறாங்கம்மா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் நடிக்காமலே ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலுக்கே நான் என்ட்ரி கொடுக்க வரேன். ரயில்வேலே நான் லாக்குடு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொல்லி எத்தனை மணிக்கு என்னங்கன்னா செல்ஃபி. ரயில்வே ஸ்டாஃபும் அங்கே இந்த வண்டியிலேயே தொடச்சி வந்துகிட்டே இருக்கு, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டக்கு நம்மளை பார்த்து ஏ நம்ம ஆடுறான்ட்டு வண்டி ஊட்டி இறங்கி ஓடி ஆடாருமா. அவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டியூட்டியில் இருக்காங்க, என்னோடய ஃபோட்டோஸ்லாம் அதுக்கெலாம் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவுண்டரில் மெட்ரோவில் உட்காந்துருப்பாங்க, அவங்க எழுந்திரிச்சி வெளியில் ஓடியாந்து வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டாஃப்ஸ் அப்படி வரமாட்டாங்க, என்ன ரைசனா நம்ம மேலே உள்ள ஒரு அன்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் மக்கள் சப்போர்ட்டு. மக்கள் தானே ட்ரோல் பண்ணுறாங்க, நான் எதையுமே எதிர்பார்க்கலாமா? அது வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பார்த்து எடிட் பண்ணி போட்டுவிடுறாங்க. ஓகே, என்கிட்ட கேட்கணும் உங்ககிட்ட சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, இவ்வளோ விஷயம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு, உங்கள் ஆக்டிங்லாம் ஒரு பக்கம் ட்ரோல் மெட்டீரியலாக போனால் கூட நீங்கள் கான்சியஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்காங்க. அது என்ன? அது உண்மைதாம்மா. வேறு விஷயம் தான் முளைக்க முடியாதுன்றது, ட்ரோல் தான் வெற்றியோட சக்ஸஸ் ஃபஸ்ட்டு படி. இன்னொன்று, ட்ரோல்னால் அதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. தப்பாக பண்ணி ட்ரோல் ஆவாங்க. நம்ம வந்து ஆக்டிங்கை மட்டுமே பண்ணி நேச்சுரலான ட்ரோல் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களையுமே ட்ரோலில் தான் டெவலப் பண்ணாங்கம்மா. அதாவது ட்ரோல்னால் கெட்ட விஷயத்தில் உள்ள ட்ரோல் கிடையாது. நம்ம பண்ணுற டைலாக்கை ரசிக்கிறாங்க, அதை கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்மகிட்ட வர்ற சில கமெண்ட்ஸை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தானே. அதுவே நிறைய பாசிட்டிவாக மாறுதுமா. பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன்னா அது ரொம்ப சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு பசங்கள் மத்தியில். வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இளைஞர்கள் மத்தியிலையும் பெரிய பெரிய ஆட்கள் மத்தியிலையும் அதையே எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் போட்டிருக்காருமா. நேற்று கிட்டத்தட்ட முதல்ல மூணு ரீல்ஸ்க்கு ஒரு ரீல்ஸ் வரும். நேற்று ட்ரெயினில் நைட்டு உட்காந்துட்டு தொடர்ந்து 10 ரீல்ஸ் என்னோடய ரீல்ஸ் வரும். அதில் வந்து பெய்டு ப்ரொமோஷனுக்கு வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, பாருங்கள் எங்கள் தலைவரோட
டேஸா குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அதான் இப்போ அவங்க போட்டிருக்காங்க, நான் யாரையும் தப்பாக சொல்லலாமா, பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறது அவங்களோட சொந்த விஷயம், நான் ஏன் பாலிசியாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதை மக்கள் எடுத்து போட்டுட்டு பாருங்கப்பா இன்ஸ்டா உள்ளவங்களே எங்கள் தலைவரை பார்த்து கற்றுக்கங்க அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து போடுறப்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீங்களும் நிறைய லைவ்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கீங்க, நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், இன்டர்வியூஸ்க்கெலாம் காசு வாங்குவேன் அப்படின்லாம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பெய்டு ப்ரொமோஷனாக பணம் கூடமா, நம்ம போய் வாய்ட்டு சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் இந்த பியூட்டி பார்லராக எல்லோரும் மக்களே வாங்க, எங்கள் சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படின்றது பெய்டு ப்ரொமோஷன். நம்ம இன்டர்வியூன்றது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குமா, நம்ம வந்து அலைச்சல் அலைஞ்சு போகிறோம், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்களோட 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் தான், அதை எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல். இதில் வந்து பொதுமக்களே என்கிட்ட பணம் வாங்க தான் சொல்கிறாங்க, அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் பண்ணி உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கேளுங்கன்றாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல, சரி ஓகே பீப்புள் பார்த்து அனுசரித்து ஒவ்வொரு பீப்புளுக்கு ஏற்றாப்புல நம்ம வாங்கிக்கிறது, இது வாங்கலாமா, இது தப்பே கிடையாது. இது வந்து என்னன்னா நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுக்கு ஒரு சம்பளம். அந்த இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் க்வெஸ்சன் கேட்டீங்க, நிறைய வந்து என்னோடய இன்டர்வியூ சேனல் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே வந்து மாச விளம்பரம் போடுவாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விளம்பரம் சீர்வரிசை எஸ்சிஎஸ்ன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக போட்டிருந்தாங்க, அது அவங்களோட பாடு, நம்ம அதில் போய் தலையிட முடியாது. ஓகே, இப்போ இந்த பக்கம் அப்படியே பார்த்தா கூட பிக்பாஸ்ன்னு ஒரு விஷயம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன விஷயம் போயிட்டு இருக்கு திவாகர் பிக்பாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மீடியா வந்து திவாகர் தான் பிக்பாஸ்க்குள்ள என்ட்ரா போகிறாங்கன்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ மீடியா ஒரே நம்பரை சஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லாமா. ஸோ அவ்வளோ பேர் அதான் சொல்ல வரேன் இல்லையா, மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. அதாவது சினி ஆக்ட்ரஸ்லேருந்து எடுக்கிறாங்க, சீரியல் ஆக்ட்ரஸ்லேருந்து எடுக்கிறாங்க, முக்கியமான விஐபி எடுக்கிறாங்க, பொதுமக்கள் சார்பாக கண்டிப்பாக நான் இடம் வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா. ஏன்னா பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்ச ஒரே ஆள் நிறைய பேர் இருக்கலாம், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்காததை விட நம்மளுக்கு ஒரு மடங்கு மேலே பேரும் புகழும் கிடைக்குதுமா. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நம்ம தான் ஒவ்வொரு ஆட்களாக பார்க்குறதெல்லாம் சாதாரண ஆட்கள் பண்ணலை, நீங்களே இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, அதை டக்குன்னு ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டேரக்டர்ஸ் விக்னேஸ்வன் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. கண்டிப்பாக சார், இந்த பக்கம் போனால் கூட விஜய் சேதுபதி சார் குடும்பம் உங்களையும் காம்படிட்டராக வச்ச அளவுக்கு பயங்கரமாக வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்றது நீங்கள் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மை பண்ணமா, திரையில் போய் தானே அவங்கெல்லாம் பேரை சம்பாரிச்சாங்க, திரையில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களோட செல்வாக்கு என்ன, அவன் டீம் வச்சு கேமராமேன் வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு வீடியோ போட்டாலும் போகாது, நம்ம வந்து முகத்தை காமிச்சாலே சொர சொர சொரன்னு எவ்வளோ வீஸ் போகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ லைக்ஸு. அதுக்கு காரணம் என்ன, மக்களோட செல்வாக்கு தானே. அவங்களுக்கு எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸே வந்து அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்டாக சதீஷ் அண்ணாவே பாருங்கள், மனசு உருங்கி ஒரு சேனலில் இன்டர்வியூ கேட்குறாங்க, அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே அண்ணனை பற்றி தான் கேட்குறாங்க, சிவகார்த்தி லேட்டஸ்ட் ட்ரெண்டு, அவரை விட்டுக்கிட்டு நம்ம திவாகர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு, ஆங்கர் போட்ட கொஸ்டின் வேறு அவரை மெய்மறந்து பேசுகிறார், இதுதான் மக்களை சம்பாரித்த ஒரு விஷயங்கள்மா. நிறைய ஆக்டிங்ஸ்லாம் தொடர்ந்து மக்களை வச்சு மகிழ்ச்சிட்டு வரீங்க, எங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு டைலாக் பேசி நடிச்சு காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோட் படத்தில் வர சீன் பண்ணி காட்டலாம். ஓகே, டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ. சூப்பர், விஜய் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயமும் பண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்கன்ற போது விஜய் சார் பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? அவர் நல்ல மனிதர்மா, விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்டூடெண்ட்ஸு சினிமா அப்படின்னு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் ஒழுங்காக படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல மனிதர். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலாமா, அது எல்லாமே நம்ம பசங்க எடிட் பண்ணி போட்டது. ஓகே, அதுதான் பாருங்களே யாரோட கம்பாரிசன் கிடைக்குது பாருங்கள். இப்போ அவர் மதுரைக்கு போகாதேடி தமிழ்நாட்டு மன்மதனே வாராயின்னு போட்டிருந்தார், நான் தனியாக தான் வீடியோ பண்ணியிருந்தேன், மக்கள் ஒன்னா சேர்த்து வச்சு எடிட் பண்ணி, எனக்கு அந்தளவுலாம் எடிட்டிங்லாம் தெரியாதுமா, எடிட் பண்ணி அவங்க அப்படியே போட்டு விடுறாங்க, அதை பார்த்து 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 ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிடைக்குது. அதே கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுகிற மாதிரி பண்ணுறாங்க, நான் வந்து 3 படத்தில் பண்ணியிருக்கேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பசங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் எடுத்து போட்டு விட்டாங்கம்மா. அதை எடுத்து போட்டு விட்டாங்கன்னா யாரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு கேட்டால் ஓட்டு எனக்கு தான் அதிகமாக விழுந்துருக்கு, ஓட்டு மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஹீரோ முன்னாடி கம்பேர் பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு ஓட்டு விழுகுது பாருங்க. ஆனால் விஜய் சார் பெஸ்ட்டு டான்ஸர்மா, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களவெல்லாம் டான்ஸ் கிடையாது, பட் நம்ம லைட்டாக ஸ்டெப்பு போட்டாலும் அதை பெரிய டான்ஸர் மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்களேன். இதுக்காக தான் எல்லாரும் ஏங்குறாங்க, ஒவ்வொரு கலைஞரையும் ஏங்குறது மக்களை சம்பாதிக்கிறது தான் கஷ்டமா, மக்கள் விரும்பினா தான் நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும். ஓகே சூப்பர், இப்போ ஒரு ஆக்டிங் சேலஞ்ச் மாதிரி நம்ம போயிடலாம், நிறைய வீடியோஸில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ்லேயும் இருக்கட்டும் சரி, வாட்டர் மெலன் வச்சு சஞ்சய் ராமசாமி கேரக்டர் உங்களுக்கு மினி சஞ்சய் ராமசாமி அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு வரலாம். ஸோ அந்த சீன் எங்களுக்காக பண்ணி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர், ஃப்ரம் நெக்ஸ்ட் 3 படம் தனுஷ்.
நெக்ஸ்ட் அன்னியன் விக்ரம். என்ன கதையில இருந்தா என்ன தப்பு? அஞ்சு கொலையும் பெருமை சத்தியம் பண்ணது என்னந்தா? என்ன கொஞ்சம் வெளியே போ, அந்த வெளியே போடுறா. சூப்பர். இல்லை லென்த்தியான டைலாக்ஸ்லாம் பேசி திவாகர் அவங்களை பார்த்து லென்த்தியான டைலாக்ஸ் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி நடிச்சு காமிச்சிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஆ கண்டிப்பாம்மா, லேட்டஸ்ட்டாக லென்த்தியான டைலாக்னா அந்த சிங்கம் படத்தில் அந்த சூர்யா சார் பேசுகிற டைலாக்மா பேசுகிறேம்மா. ஓகே. சிங்கத்தை நீங்க தோல்ல குத்திருப்பீங்க, தொப்பில போட்டிருப்பீங்க, நெஞ்சில வச்சிருக்கண்டா பேரா? நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்ட ரூம். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி இல்ல. அதுதான்டா உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். 5000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். யார்ட்டையும் கைகிட்டு காசு வாங்கணும்னு நினை தேவையே இல்லடா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரம்மாதமா இருந்துச்சு. இந்த எமோஷனலான விஷயம், இந்த சென்சிட்டிவான டைலாக்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்க இருந்து இந்த ஆக்டிங் எல்லாம் விஷயம் வந்து? ஸ்கூல் லைஃப்ல இருந்து நம்ம நல்லா ஆக்டிங் பண்றோம்மா, அதனால இதெல்லாம் ஈஸியா இருக்கு. இன்னும் முறையா பண்றப்ப இன்னும் பயங்கரமா வரும்மா. இப்ப ஒரு உண்மையை சொல்ல வரேன், நான் வந்து ஒரு பிசியோதெரபி மருத்துவர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இவருக்கு பயங்கரமா சினிமா நாலேஜ் தெரியும் அப்படி இப்படின்னு. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃபோட முடிஞ்சு, படமே பார்க்கறது கிடையாது. ஒரு சீன்ஸு டைலாக்ஸ்லாம் சும்மா அப்படி பார்க்குறேன்னா அதுக்கே இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ முறையாக பண்ணுறப்ப இன்னும் பயங்கரமாக வருமா? ஓகே. சரி, நான் நிறைய மிமிக்ரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்களுக்காக. நான் ஒரு ஒரு சிலர் பேர் சொல்லுவோம், அவங்க மாதிரி மிமிக்ரி மாதிரி பண்ணிங்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு விஜய் சார். விஜய் சார் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகே. அஜித் சார். அஜித் சார் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் நான் செதுக்குனது. ஓகே. ரகுவரன் சார். ரகுவரன் சார், ரகுவரன் சார்னாலே முதல்வன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் இந்த சீட்ல உட்காந்து பாருங்க, அதுக்கப்புறம் நேரமா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மாலை, எத்தனை மரியாதை, எத்தனை கண்ணீர். ஓகே. விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கூட ஒரு இது பண்ணியிருந்தேன். டி என் வீடியோல இப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லாட்டி கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு அடிப்பேன். ஓகே. எஸ்கே பிரதர். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கழட்டி விட்டாலா? டெய், அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு பண்ணவனும் பொண்ணு கழட்டி விட்டுச்சேன் ஃபீல் பண்ணுறவனும் நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாது. சட்டம் சொல்கிறா, நாங்கள்லாம் 10 மணியாக இருக்கிறப்பே பத்மினியை பிக்கப் பண்ணங்க, அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது? லாஸ்ட்டாக விஜய் சேதுபதி. சேதுபதினு ஒரு படத்தில் பண்ணுவார்ல. ஏய் பொண்டாட்டி, ஏய் ஒன்று பிள்ளைய தூக்கில் பேக்கப் பிடி, ஏய் கண்ணை பார்த்து பேசுடி. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரி, நவரசங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளும் ஆரம்பித்தோம், அதை கொஞ்சம் விரிவாக்கமாக பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சிரிப்பு. சிரிப்பு. அழுகை. கருணை. நம்மளோட அன்பு அந்த கருணையை வந்து இப்படி தான் வெளிப்படுத்துவோம். ஓகே. சூப்பர். வெக்கம். ஆழ்ந்த அழுகை. ஆழ்ந்த சிரிப்பு. சூப்பர். இப்போ வந்து ஒரு சின்ன சிச்சுவேஷன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் நடித்து காமிக்க போகிறீங்க. இந்த கேமராமேன் உங்கள் பின்னாடி இருக்கார்ல, இவர் தான் வந்து உங்களோட பரம எதிரி, உங்கள் லைஃப்பில் எதிரி நீங்கள் வச்சுக்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும் திவாகருக்கு. இப்போது சீனுக்காக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவரை பார்க்குறீங்க, இவர் தான் தேடிட்டு இருந்தீங்க. இவரை பார்த்தோன்னா நீ பண்ண விஷயனால நான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து இருக்கிறேன், ஆனால் ஒரு வகையில் நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டிட்டு கோபமாக பேசுகிறீங்க. அதுதான் சீனு பண்ணலாம். தம்பி ஒரு காலத்தில் என்ன நீ ட்ரோல் பண்ண, பட் நீ ட்ரோல் பண்ணி நான் நல்லா வளர்ந்துட்டேன். இது வந்து என்னோடய வளர்ச்சியை தடுக்கவே இல்லை. நீ எதிரி கல்லை எல்லாத்தையும் கட்டி 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 கோட்டையாக அது மேலே ஏறி உக்காந்துட்டேன். சூப்பர். தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நிறைய விஷயம் அதுக்கடுத்துட்டு கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னோடய சார்பாக அக்காட் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நன்றி.